ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எறா வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். எறா தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயம், பாதி லெமன், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகு, இஞ்சி, பூண்டு. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இறால தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சி பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, மிளகும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 6-7 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் 4 சின்ன வெங்காயம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரில அரைச்சி எடுத்துக்கோங்க. பாதி லெமன், அதோட கொட்டை இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே 1/2 hour ஊற வச்சிடலாம். அப்புறம் எப்படி பொரிக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இறாவை வறுத்து எடுத்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இறாவை சேர்த்துடலாம். இப்போ ஓரளவுக்கு இறா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இறா வந்து சீக்கிரமாக வந்துடும். இப்போ இறா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டாக இறா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட அந்த பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.